இப்போ குழப்பம் வந்து ஏற்படுத்தது வந்து சசிகலா இல்லை, ஆக்சுவலாக குழப்பம் ஏற்படுத்தியிருக்கிறது வந்து இரட்டை தலைமை. இரட்டை தலைமை ஏற்படுத்தியிருக்க குழப்பம் தான் வந்து கட்சி தொண்டர்கள் மத்தியில் சசிகலாட்டை பேச வைக்கிறது. ஆக்சுவலாக ஸோ சசிகலா பேசி குழப்பத்தை ஏற்படுத்தலை, அதுதான் அடிப்படையாக உண்மை. சசிகலா வந்தால் இருந்தால் மட்டும் அல்லது வந்தால் மட்டும் மாறிடுமா? அதாவது இப்போ இருக்கிற பிரச்சனைலாம் தொண்டர்களுக்கு என்ன குழப்பம்னா, இந்த தலைமை இரட்டை தலைமை என்னதான் சமாதானம் என்னதான் செவிக்கால் போட்டு நீங்கள் ஒட்டினாலுமே அது வந்து ஒட்டாது. நீங்கள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் கிடையாது சார். உங்களுக்கு போகும்போது சசிகலா ஜெயிலுக்கு போகும்போது உங்களுக்கு பதவியை கொடுத்துட்டு போனாங்க. நீங்கள் வந்து நீங்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. ஐயா அதிகாரத்தில் இருந்தீங்க, உங்களை வந்து பிரபலப்படுத்திக் கொள்ள முடிஞ்சது, அதனால நீங்கள் மக்களை சந்திச்சிங்களே தவிர நீங்கள் ஜெயலலிதா மாதிரி வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவரா இல்லை எம்ஜிஆர் மாதிரி செல்வாக்கு மிக்கிறது இல்லை. அப்போ தொண்டர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையில் திரும்ப வரும். முதுவலிக்கு அவர்கள் வந்த பிறகு அதிமுகவில் ஒரு கழக குரல் கண்டிப்பாக வரும். அது இப்போ இருக்கிற எம்பியே வரலாம், நிர்வாகிகளாக இருக்கலாம். அந்த கழக குரல் வந்த பிறகு ஓபிஎஸ் கூட மாறலாம், சசிகலா ஒன்னா வரலாம். பல விதங்களில் பல மாறுதல்கள் வந்து அதிமுக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. அதுல இன்னும் நீங்க தொடர்ந்து வந்து இரட்டை தலைமைன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு கொண்டு இருக்க முடியாது. நீங்க நடத்துற விதம் சரியில்லை, அதனால அவங்க வந்து உங்ககிட்ட வந்து காலில் விழுந்து கெஞ்சுவாங்களா? நீங்க அவங்க காலில் விழுந்தது போக அவங்க வந்து உங்க காலில் விழுந்து கெஞ்சுவாங்களா? இன்னும் அவர் அதிமுகவுக்கு தலைமைக்கு நகரம் துடிக்கிறாரா? அமமுக ஆரம்பிச்சதே சசிகலா சொல்லிதான் ஆரம்பிச்சாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எதற்காக அமமுக சப்போர்ட் பண்ணு சசிகலா சார்? அமமுக ஆரம்பிச்ச விஷயமே சசிகலா சொல்லிதான் ஆரம்பிச்சாரு அவரு. பிரியன், நேரடியாக முதல் சுற்றிலே அவர் வந்து கடந்த விவாதங்களையும் சுட்டிக்காட்டி உங்களுக்கு ஒரு கேள்வியும் வைத்து விட்டார். அதனால சிவசங்கர்கிட்ட போறதுக்கு முன்னாடி உங்ககிட்டே வந்துடுறேன். பேசுகின்ற பொழுது கூட குறுக்கிட்டு அந்த வாதங்களை வைப்பார்கள், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலில் ஒரு பதவிக்கு வந்தவர்கள் அல்லது ஒரு பிடியை கிடைத்தவர்கள் அந்த பிடிமானத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து சொன்னார். திரு பிரியன், உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இப்போ சசிகலா ஃப்ரெஷ்ஷாக பேசிட்டு இருக்கிற அந்த தொண்டர்களோட பேசியிருக்கிற அந்த பேச்சு வந்து நிச்சயமாக வந்து ஒரு அதிமுக வட்டாரத்தில் வந்து ஒரு பரபரப்பையும் ஒரு பெரிய ஆவலையும் கிளப்பியிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது என்ன அடிப்படையான பிரச்சனைகள் என்னென்னா, வந்து இந்த இரட்டை தலைமை வந்து என்றைக்குமே சரியாக வராதுன்னு நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அதோட விளைவுகளை தான் நம்ம முதலமைச்சர் கேண்டிடேட் செலெக்ஷன்லையும் பார்த்தோம், அப்புறம் வந்து தேர்தலும் போது பன்னீர்செல்வம் விட்ட அவரை பற்றி விட்ட அறிக்கைகளையும் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சி தலைவர் தேர்தலையும் பார்த்தோம். நம்ம தொடர்ந்து அந்த அப்புறம் கொரோனாவை தேர்ந்தெடுக்கலாம், வைஸ் பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கலாம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அப்போ இதோட ஒரு கூடுதலாக வந்து இப்போ சசிகலாவுடைய அந்த பேச்சுக்கள் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது குழப்பம் வந்து ஏற்படுத்துறது வந்து சசிகலா இல்லை, ஆக்சுவலாக குழப்பம் ஏற்படுத்தியிருக்கிறது வந்து இரட்டை தலைமை. இரட்டை தலைமை ஏற்படுத்தியிருக்க குழப்பம் தான் வந்து கட்சி தொண்டர்கள் மத்தியில் சசிகலாட்டை பேச வைக்கிறது. ஆக்சுவலாக ஸோ சசிகலா பேசி குழப்பத்தை ஏற்படுத்தலை, அதுதான் அடிப்படையாக உண்மை. ஏன் தொண்டர்களுக்கு என்ன குழப்பம்? தொண்டர்களுக்கு குழப்பத்துக்கான காரணம் வந்து இருக்கு என்னன்னா, அவர்கள் வந்து இந்த இரட்டை தலைமை அதிகாரத்தில் இருந்தபோது சகிச்சிருந்தாங்க. வேற வழி இல்லாமல் அதிகாரத்தை கட்டமைச்சுன்னு தேர்தல் வரையும் போகணும் சகிச்சிருந்தாங்க. பார்லிமெண்ட் தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சாங்க. இருந்தாலும் ஆட்சி இருந்து முடிய இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்குன்னு அதை பொறுத்திருந்தாங்க. முதலமைச்சர் கேண்டிடேட்டாக பழனிசாமியை வச்சாங்க, அவர் மக்கள்கிட்ட வந்து ஃபெயில் ஆகிட்டார். ஒரு அதான் அடிப்படையான விஷயம், ஆட்சியை எழுந்துட்டாங்கிறது அடிப்படையான விஷயம். நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணுன்னா, பூகோள ரீதியாக பார்க்கணும், தமிழ்நாட்டை பூகோள ரீதியாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 18%லேருந்து 33% வந்துட்டோம், 4% தான வித்தியாசம், நாங்கள் கண்ணியமான ஒரு தோல்வி அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதை அப்படி பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக இதை நீங்கள் பூகோள ரீதியாக பார்த்தீங்கன்னா, அதிமுக தொண்டன் ஏன் வந்து அவ்வளோ வருத்தப்பட்டு வேதனையில் இருக்கான்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க. உதாரணமாக பார்த்துக்கலாமே, மத்திய வட மாவட்டங்களில் வந்து 120 தொகுதிகள் இருக்கு மொத்தம். அந்த 120 தொகுதிகளில் 15 மாவட்டங்களில் 6 மாவட்டங்களில் வந்து அதிமுக 0, 9 மாவட்டங்களில் அதிமுக 1 வாங்கியிருக்கு, 9 இடங்கள் வாங்கியிருக்கு. கொங்கு மண்டலம் நீங்கள் சொல்கிற இடத்துல, கொங்கு மண்டலத்தில் அதிமுக பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றதுன்ற மாதிரியான ஒரு இமேஜை கொடுக்குறாங்க, அது உண்மை அது இல்லை. கொங்கு மண்டலம் வந்து 9 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு மண்டலம் தான் கொங்கு மண்டலம். அதில் 41 இடங்கள் அதிமுக வாங்கியிருக்கு. அந்த 41 இடங்களில் 20 இடங்களை வந்து இருபத்தோரு இடங்களை பார்த்தீங்கன்னா இதுலேயே வாங்கியிருக்காங்க. சேலத்துலேயும் கோயம்புத்தூரில் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க, 2 டிஸ்ட்ரிக்டில் வாங்கியிருக்காங்க. மற்ற 7 டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க சேர்த்து வாங்கின இடங்கள் வந்து 20. அப்போ பூகோள ரீதியா 7 டிஸ்ட்ரிக்ட், அதுலயுமே கொங்கு மண்டலத்திற்குள் இருக்கக்கூடிய கரூரில், கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அது கரூர்ல 0, தர்மபுரியில திமுக 0 வாங்கியிருக்கு, கோயம்புத்தூர்ல திமுக 0 வாங்கியிருக்கு, சேலத்துல 0-1 வாங்கியிருக்கு. அப்போ மீதி இருக்கிற 53 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தென்பகுதி மாவட்டங்கள் முழுக்க இருக்கு. அப்போ இந்த 41 + 9 = 50 + மீதி 65 வாங்கியிருக்காங்க, மீதி 15 சீட்டு. 53 - 15 சீட்லாம் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல வாங்கியிருக்காங்க. அப்போ பூகோள ரீதியா அந்த இடத்துல இருக்கிற தொண்டர்களோட மனநிலையை பாருங்க. 15 இடத்துல சவுத்துல வாங்கியிருக்காங்க, மத்திய வட மாவட்டங்கள்ல 9 இடத்துல வாங்கியிருக்காங்க, இங்க கொங்கு மண்டலத்தில் 41 இடங்கள்ல 20 இடங்கள் 2 மாவட்டங்கள்ல தான் வாங்கியிருக்காங்க. அப்போ மீதி இருக்கிற 7 மாவட்டங்கள்ல 20 இடம் வாங்கியிருக்காங்க. அப்போ
பூகோள ரீதியாக இந்த கட்சி எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு பாருங்க. அங்க இருக்கிறவங்க மனநிலையை பாருங்க. அந்த மாவட்டங்கள்ல இருக்கிற மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறான், ஆட்சியை எழுந்துட்டோம். இல்ல, கொங்கு மண்டல கட்சியாக அதிமுக சுருங்கி விட்டதுங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. நீங்க ஒருபடி மேல போய் கொங்கு மண்டல கட்சி கூட இல்ல, கோவை சேலம் தர்மபுரி கட்சியா சுருங்கிடுச்சுங்கிற ஒரு தோற்றத்தை சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி ஐ வாண்ட் டு கம் டு தட் பாயிண்ட். அது மாதிரி சுருக்கிட்டாங்கன்றதான் உண்மை. அது காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியோட அவங்க வச்ச கூட்டணி காரணமாக சேலத்திலையும் தர்மபுரியிலையும் வந்தாங்களே தவிர, பாட்டாளி மக்கள் கட்சியை வச்சதுனால மத்திய வட மாவட்டங்கள தோத்தாங்க. ஆனால் ஜெயிச்சது வந்து சேலம் தர்மபுரி மாவட்டங்களை ஜெயிச்சாங்க. அது வைக்கலன்னா சேலம் தர்மபுரியிலையும் தோத்துருப்பாங்கன்றது அடிப்படையான விஷயம். அப்போ கட்சி அவ்வளவு மோசமா ஏன் இப்போ 33% ஓட்டு வாங்கினாங்கன்னா, திமுகவுக்கு பைபோலார் பாலிடிக்ஸ், திமுகவுக்கு மாற்றாக இருந்த ஒரே கட்சி அதிமுக தான். கூட்டம் தலைமையில தான் கூட்டணி இருந்தது. அப்ப மக்களுக்கு ஒரு திமுகவுக்கு மாற்றாக இருந்த ஒரு கட்சியா இருந்ததுனால, ரெட்டையிலையும் கையில இருந்ததுனால அந்த ஓட்டுகள் வந்தது. அடிப்படையா சசிகலா வந்திருந்தா மட்டும் அல்லது வந்தா மட்டும் மாறிடுமா? நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் தொண்டர்களுக்கு என்ன குழப்பம்னா, இந்த தலைமை ரெட்டை தலைமை என்னதான் சமாதானம், என்னதான் செவிக்கால் போட்டு நீங்க ஒட்டினாலுமே அது வந்து ஒட்டாது. அது பாருங்க, பழனிசாமி என்ன சொல்றாரு, கிராமப்பிரவேசத்துக்கு போயிட்டாரு, வர முடியலன்றாரு. பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல இருக்காரு அவரு. 12:30 மீட்டிங் நடத்துறாரு, 6:30 கிராமப்பிரவேசம் முடியுது, வர முடியலன்னு சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, நான் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதுறேன், பன்னீர்செல்வம் வந்து லோக்கல் இஷ்யூஸ்க்கெல்லாம் அறிக்கை கொடுக்கிறார். அவர் சொன்ன அடுத்த நாளே பன்னீர்செல்வம் பிரைம் மினிஸ்டருக்கு இதுவரை 3 கடிதம் எழுதிட்டாரு. ஆமா, இது இன்னொரு சேர்த்து 3 கடிதம் எழுதிட்டார். அப்போ அவர்களுக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்கு, கருத்து ஒற்றுமையே கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், அம்மா இருந்தபோது நிர்வாகிகள் அறிக்கை விட்டாங்க, அம்மா இருந்தபோது நிர்வாகிகள் அறிக்கை விட்டாங்க. அம்மாக்கு தெரியாத அறிக்கை விட்டுற முடியுமா? அம்மா பார்த்து ஓகே பண்ண பிறகுதான் அறிக்கை விட்டாங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் அறிக்கை விடுறீங்க, கடிதம் எழுதுறீங்களே, ஒத்தர் குத்தர் பாத்து இது பண்றீங்களா? இன்னைக்கு விட்டு அறிக்கையில உங்க கையெழுத்தே கிடையாது. இன்னைக்கு விட்டு இருக்கிற அறிக்கையில நீங்க கையெழுத்தே போடலையே, அதுல யார் அறிக்கை விடுறா என்ன விடுறாரு ஒண்ணுமே தெரியல, மர்மமா இருக்கு அதிமுகல. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், அதனாலதான் தொண்டர்கள் ரொம்ப குழப்பமா இருக்காங்க, எதிர்காலத்தை பத்தின கவலையில இருக்காங்க. இந்த கட்சி எப்படி போகுமோ, இது ஒற்றை தலைமையை நோக்கி போகணும் தெளிவா இருக்காங்க. அந்த ஒற்றை தலைமை சசிகலாமான்றது முக்கியமான கேள்வி. நிச்சயமா இப்ப அத சொல்லவே முடியாது. இந்த சூழல் பட் ஒற்றை தலைமை வேணுங்கிற இடத்துல நம்ம இப்போ அந்த புள்ளியிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு வரும். ஒற்றை தலைமை வேணும் என்பதில் தொண்டர்கள் நிற்கிறார்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு நான் அந்த வார்த்தை எடுத்துக்கிட்டது பிரியன். அதில் வந்து ப்ராம்ப்ட் லீடர்ஸ், அறியப்பட்ட இன்றைய எம்எல்ஏக்கள் அல்லது முன்னாள் அமைச்சர்கள், நீங்கள் தீவிர சசிகலா ஆதரவாளர்களாக அடையாளம் கட்டப்பட்ட யாராவது ஒருத்தரோடு அவர் பேசிய ஒரு ஆடியோ வந்திருந்தால் கூட ஓகே, அதிமுகவிற்குள் அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் யாருனே தெரியாத தொண்டர்களிடம் பேசியதாக ஆடியோ வெளியாகுது. எந்த இடத்திலும் இன்றைய தலைமுறைக்கு திரு ஆனந்தனை யாருனே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. முன்னாள் அமைச்சர் அவர் இன்றைக்கி கட்சியில் எந்த வலுவான இடத்திலும் இல்லை. அவரோடு பேசிய ஆடியோ வெளியாகுது. அப்போது இதை எப்படி புரிந்து கொள்வது? நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், அதாவது ஒரு கட்சியில் வந்து ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இருக்குது, எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்குது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு தேர்தலுக்கு அப்புறம் ஜெயலலிதா இருந்தபோதே வெளிப்பட்டுருக்கு. சொல்லித்தாருக்கு அப்புறமே அதுலேருந்து நிறைய பேர்லாம் போயிருக்காங்க, ஜெயலலிதா எழுத்துலாம் போயிருக்காங்க. அவர்கள் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக இருந்ததுனால அதை சமாளித்து அவங்க மேலே வந்தாங்க. பட் இவருக்கு வந்து இந்த இரட்டை தலைமைக்கு வந்து 2 வாய்ப்புகள் கொடுத்தாச்சு, ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல். அது ரெண்டுத்தையுமே அவங்க தோத்துட்டாங்கன்றது அடிப்படையான விஷயம். அப்போ இவங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து ஒரு மாதிரி முட்டல் மோதல் உரசல் இருக்கிறதுனால செல்வி ஜெயலலிதா அவர்களே தொற்றாரு சொல்றாரு. நீங்க 96 தேர்தலில் அஇஅதிமுக எவ்வளவு பெரிய டிஃபீட், அந்த அளவான மோசமான தோல்வியா அஇஅதிமுக சந்தித்து விட்டது. 91 திமுகவில் கலைஞரை தவிர அத்தனை பேரும் தொற்றார்கள், அந்த மாதிரியா நடந்துடுச்சு அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி ஒரு கேள்வி வைக்கிறார்ல. இல்ல, அது வந்து ஒற்றை தலைமையா இருந்ததுனால அந்த தலைமையை வந்து செல்வாக்குள்ள தலைமை, இந்த தேர்தலில் தோற்றாலும் அடுத்த தேர்தலில் ஜெயிக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா இந்த இரட்டை தலைமை மேல அந்த நம்பிக்கை தொண்டர்களுக்கு வரல. ஏன்னா நீங்க நாடாளுமன்ற தேர்தலையும் தோத்தீங்க, சட்டமன்ற தேர்தலையும் நீங்க, நாடாளுமன்ற தேர்தலோட சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குது இல்ல, ஆட்சியை எழுந்தது உண்மைதானே. இப்ப அதிமுக வருத்தத்துக்கு என்ன காரணம், ஆட்சியை நீங்க எழுந்துட்டீங்க, ஜெயிக்க வேண்டிய ஒரு தேர்தல், நல்லா வர வேண்டிய ஒரு தேர்தல தோத்துட்டீங்க நீங்க. ஆக்சுவலா உங்க தவறான ஸ்ட்ராட்டஜி மூலமா தோத்துட்டீங்க நீங்க. ரெண்டாவது சார், நீங்க மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் கிடையாது சார். உங்களுக்கு போகும்போது சசிகலா ஜெயிலுக்கு போகும்போது உங்களுக்கு பதவியை கொடுத்துட்டு போனாங்க. நீங்க வந்து செல்வாக்கு மிக்க தலைவர், நீங்க செல்வாக்கு மிக்க கசப்பான உண்மைகளை நீங்க ஒத்துக்கணும். நீங்க ஆக்சுவலா நீங்க செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. ஐயா அதிகாரத்துல இருந்தீங்க, உங்களை வந்து பிரபலப்படுத்தி கொள்ள முடிஞ்சது, அதனால நீங்க மக்களை சந்திச்சீங்களே தவிர, நீங்க ஜெயலலிதா மாதிரி வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவரா இல்ல எம்ஜிஆர் மாதிரி செல்வாக்கு மிக்கது இல்ல. அப்போ தொண்டர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையில தன்மை வரும், இந்த மாதிரியான செல்வாக்கு மிக்க தலைவர்களும் கிடையாது,
சசிகலா செல்வாக்கு மிக்கவராக இருப்பதாக நினைக்கிறீங்களா? குறைஞ்சபட்சம் அதிமுக தொண்டர்களிடம் மத்தியில இல்ல இல்ல நான் சொல்ல வரது என்னன்னா, அதிமுக தொண்டர்கள் இப்ப எத்த தின்னா பித்தம் தெளியும் இருக்காங்க சார். அவங்களுக்கு எத்த தின்னா பித்தம் தெளிகின்ற லெவல்ல தான் அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து சசிகலா வந்து ஒரு பெரிய, அவங்க வந்த உடனே வந்து அதிமுக வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒருங்கிணைந்து ஒரு வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு அந்த அந்த நம்பிக்கை அவங்களுக்கு முழுசா இருக்கா இல்லையானது அவங்க வெளியில வந்தப்பதான் தெரியும். ஆனால் அவர்களுக்கு என்னன்னா, இந்த இரட்டை தலைமை மேல நம்பிக்கை போயிடுது. இரட்டை தலைமை மேல நம்பிக்கை போனது மட்டும் இல்லாம இந்த கையெழுத்து போடுற அதிகாரம் இந்த விஷயங்கள்லாம் ஒரு கட்டத்துல வந்து அதெல்லாம் வந்து நீங்க ஒரே இரட்டை தலைமைன்ற பேர்ல ஒரு ஆளை வந்து நீங்க வாழை நோக்கி ஓரங்கட்டின்னே இருக்கீங்க வச்சுக்கோங்க. ஒரு ஆளை இரட்டை தலைமைன்ற பேர்ல ஒருத்தரை மட்டும் நீங்க ஓரங்கட்டின்னே இருக்கீங்கன்னா அந்த ஓரங்கட்டப்படுபவர் வந்து கையெழுத்து போடுற ஒரு பெருமைக்காகவே ரொம்ப நாள் இருக்க மாட்டார். அவர் வந்து எழுத்து குரல் கொடுப்பார் ஒரு கட்டத்துல. அது வரும், ஒரு கட்டத்துல வரும். அதுதான் தொண்டர்கள் நினைக்கிறாங்க, இந்த ரெண்டு பேரும் இப்படியே தான் இருப்பாங்க, இவர்களை நம்பி நம்ம கட்சியை நடத்தி பயனில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. இரட்டை தலைமை போகணும். அப்போ சசிகலா ஒற்றை தலைமையா வருவாங்களான்னா, அவர்கள் வெளியில வந்த பிறகு அவர்களுக்குள்ள ஆதரவு என்ன நமக்கு தெரியாது. வந்த பிறகு அவர்களுக்கு என்ன ஆதரவு கிடையாது. இப்பயே எம்எல்ஏ கான்டாக்ட் பண்ணல, இப்பயே எம்பி கான்டாக்ட் பண்ணல, நீங்க கேட்கலாம், சரியான கேள்வி. பட் ஆனால் எவ்வளவு பேரோட அவங்க கான்டாக்ட்ல இருக்காங்க, யார் யார் அவங்க கிட்ட பேசுறாங்க நமக்கு தெரியாது. அவர்கள் பொதுவெளிக்கு வந்த பிறகுதான் தெரியும். கொரோனா காலம் முடிஞ்ச பிறகு பொதுவெளிக்கு அவர்கள் வந்த பிறகு அதிமுகவில் ஒரு கலக குரல் கண்டிப்பாக வரும். அது இப்ப இருக்கிற எம்எல்ஏ வரலாம், நிர்வாகிகளா இருக்கலாம். அந்த கலக குரல் வந்த பிறகு ஓபிஎஸ் கூட மாறலாம், சசிகலா ஒன்னா வரலாம். பல விதங்கள்ல பல மாறுதல்கள் வந்து அதிமுக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. அதுல இன்னும் நீங்க தொடர்ந்து வந்து இரட்டை தலைமைன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு கொண்டு இருக்க முடியாது. அவர்கள் நம்பிக்கை இருந்து விட்டார்கள் இரட்டை தலைமை மேல. ஓகே, பிரியன் சுருக்கமா நிறைவு பார்வை. அதாவது சசிகலா ஜெயிலேருந்து வந்த பிறகு எந்த கட்டத்திலையும் வந்து அவங்க வந்து இபிஎஸ் ஓபிஎஸ்யோடயோ டிடிவி தினகரனோடயோ தன்னை அசோசியேட் பண்ணிக்கவே இல்லை. அவங்க வந்து நடுநிலையா தான் இருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஒதுங்கும் போது, நான் ஒதுங்குறேன், அம்மா ஆட்சி மீண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் ஒதுங்கினாங்க. அவங்க ஏன் வந்து அதிமுகவுக்கு அமமுகவை கலைச்சிட்டு ஏன் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அம்மா ஆட்சி வரத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறாங்க. எல்லாருமே பண்ணிருக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லாம் உங்களை பதவியில வச்சுட்டு போன அந்த அம்மாவை நீங்க நடத்துற விதம் எப்படி இருந்தது? நீங்க நடத்துற விதம் சரியில்லை, அதனால அவங்க வந்து உங்ககிட்ட வந்து காலில் விழுந்து கெஞ்சுவாங்களா? நீங்க அவங்க காலில் விழுந்தது போக அவங்க வந்து உங்க காலில் விழுந்து கெஞ்சுவாங்களா? ஸோ பதவியில வச்சுட்டு போன இவங்களே அவங்கள தூக்கி எறிகிற லெவல்ல பேசும்போது அவங்க எதற்காக இவங்க கிட்ட வந்து டிடிவி கட்சியை கலைக்க சொல்லணும்? அது இயல்பான விஷயம் சார், மனித மனத்துக்குள்ள இருக்கிற விஷயம். அது வந்து சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா எப்படி ஒத்துப்பாங்க? அதனால கண்டிப்பா சொல்றேன், அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுட்டுதான். நான் என்ன கேட்டேன்னா, நான் கணேசன்ட்டி அந்த கேள்வி தான் திருப்பி கேட்டேன். நான் என்ன கேட்டேன்னா, நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டணும், லீடரா ப்ரூவ் பண்றதுங்கிறது நம்பர்ல தான் சார், டிஜிட்டல் தான். நீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன், உங்களை அதிமுக டோட்டலா உங்களுக்கு இடம் இல்லைன்னு உறுதியா சொல்றாங்க. நீங்க அதிமுகவுடைய தலைமைக்கு ஒரு பக்கம் கிளைம் பண்றீங்க, நான் தான் உண்மையான அதிமுக நிரூபிச்சு காட்டுறேன், தொண்டர்கள் ஏன் பின்னாடி நிக்கிறாங்கன்னு வெளியில வந்து அமமுக பக்கம் நின்று பிரச்சாரத்தை செய்து, நீங்க திமுகவுக்கு அடுத்த இடத்துல அமமுகன்னு இந்த தேர்தல் முடிவுகள் ஒருவேளை இருந்திருக்கும் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சு போச்சு. அவர் மாசு லீடர் தானே சார், அவங்க ஏற்கனவே ஒரு கேஸ் வந்து தாண்டா அதிமுக பொதுச் செயலாளர் அதிமுகவே வந்திருக்கும்ல. இப்ப நீங்க அதிமுக, நீங்க சும்மா ஒரு கற்பனைவாதமா கூட வைங்க சார், 5 விழுக்காடு 10 விழுக்காடு அதிமுக கொண்டு போய் நிப்பாட்டிக்கிறாங்க, அமமுக 25-30 விழுக்காடு எடுத்திருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆயிருக்க போறாங்க. தேர்தலுக்கு பிறகு அதிமுக அவர் கைக்கு வந்துடும், அதானே யதார்த்தம். தேர்தல் சமயத்துல அவங்க நினைச்சிருக்கலாம் நம்ம எந்த விதமான குழப்பத்தையும் ஏற்படுத்த வேணா, இது இப்படியே போட்டு இல்ல. நான் இப்படி இன்னும் உடச்சு கேட்கிறேன், தேர்தல் நேரத்துல அதிமுகவுக்கு ஆதரவாக தான் பிரச்சாரமே செய்தாலும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை, அமமுகவுக்கு ஆதரவாக தான் பிரச்சாரம் செஞ்சு அமமுக தோல்வி அடைந்தாலும் இவருடைய செல்வாக்கு அப்படிங்கிறது இவ்வளவுதாங்கிற மாதிரியாக தெரிந்திருக்க கூடும். அல்லது அதே சமயத்துல அமமுக ஆதரவா பிரச்சாரம் பண்ணிட்டாருங்கிறதுனாலே அதிமுகவுக்கான பொதுச் செயலாளர் கிளைம அவர் தொடர்ந்து எடுக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு கொடுத்திருந்த முக்கியத்துவத்தை வைத்து மட்டுமே இன்னமும் அவர் அதிமுகவுக்கு தலைமைக்கு நகரம் துடிக்கிறாரா? அமமுக ஆரம்பிச்சதே சசிகலா சொல்லி தான் ஆரம்பிச்சாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எதற்காக அமமுக சப்போர்ட் பண்ணு சசிகலா சார்? அமமுக ஆரம்பிச்ச விஷயமே சசிகலா சொல்லி தான் ஆரம்பிச்சாரு அவரு சார். அவரு அவங்க ஜெயில இருக்கும் போது அவர் ஏன் பண்ணல? அவர் ஏன் ஏதோ ஒரு இடத்துல அவர் சார் ஏதோ ஒரு இடத்துல தன்ன மாறு முடியலா, ஏன் ப்ரூவ் பண்ண முடியலன்னு நான் கேக்குறேன். இல்ல, இந்த விஷயம் அமமுக வந்து சசிகலாவோட சப்போர்ட்டோட தான் ஆரம்பிச்சதா, தினகரன் ஏன் அதை ஆரம்பிச்சாரு, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. சசிகலா என்ன நினைக்கிறாங்க அமமுகவை பத்தி, அது நமக்கு தெரியாது. அவங்க சொந்தக்கார உறவினர்களா இருக்கிறதுனால அவங்க ஜெயிலிருந்து ஒரு போது கூட்டு வந்திருக்கலாம். பட் ஆனால் அமமுக என்ற கட்சியை பத்தின சசிகலாவோட பார்வை நமக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த மட்டும் அதிமுக நினைக்கிறாங்க, அதனால அதிமுக ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க சசிகலாவே கூட வரப்போற காலத்துல கொரோனா முடிஞ்ச பிறகு
தன்னுடைய சக்தியை வந்து தேர்தல் மூலமா தான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். தொண்டர்கள் ஒட்டுமொத்தமா அவங்க பின்னாடி போனா கூட அந்த சமயத்துல அவங்க ஏதாவது ஒரு தேர்தலில் போட்டிட்டு அவ்வாறு மக்கள் செல்வாக்கி அவர் நிரூபித்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அதிமுக இயல்பாக அவருடைய கரங்களுக்கு வந்து சேரும். அது ஒருவேளை காலம் அவ்வாறான ஒரு சூழலை உருவாக்கலாம். நன்றி 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 திருப்பியன்.